ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹெல்தி குக்கிங் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி முட்டை பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த முட்டை பிரியாணி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வறுத்துக்கணும். அப்போ தான் எண்ணெயில் அந்த ஃப்ளேவர் இறங்கும் போது பிரியாணியோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்ததாக 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிக்கலாம். அடுத்ததாக காரத்திற்கு ஏற்ப பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரும். உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். காரத்திற்கேற்ப தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம சேர்த்த தயிர் அந்த மசாலா எல்லாமே நல்லா பைண்டாகி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி இலை, புதினா இலையை பொடியாக நறுக்கிட்டு 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இலை எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி கொஞ்சம் கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கிடையில் நம்ம முட்டையை மசாலாவில் வறுத்து எடுத்துக்கலாம். கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்த பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த பொடி வந்து கருகி போகாமல் இருக்கும். அதனால் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். முட்டைக்கு மட்டும்தான் நம்ம இப்போ உப்பு சேர்க்க போகிறோம். பிரியாணிக்கு தனியாக உப்பு சேர்த்தாச்சு.
இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்டவ்வை சிம்லே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், முட்டை நான் வந்து நல்லா மேலே வந்து ப்ளஸ் மாதிரி நாலு பக்கம் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். வேக வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு மேலே வந்து கீறி விட்டுருக்கேன். கீறி விட்டுட்டு இதில் நம்ம தவாவில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். மசாலா எல்லாமே நல்லா கூட்டாகி வந்தது அப்படின்னா போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம பிரியாணிக்கு சேர்த்துருக்கக்கூடிய தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம 20 நிமிஷம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட்டு சரி பார்த்துக்கலாம். எப்போவுமே பிரியாணிக்கு இந்த தண்ணி சாப்பிட்டு பார்க்கும்போது அந்த தண்ணியில் வந்து லைட்டாக உப்பு வந்து தூக்கலாக இருந்தால் தான் பிரியாணிக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம குக்கர் மூடி போடுற டைமில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கக்கூடிய முட்டையே இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எல்லா முட்டையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்கள், முட்டை இடம் நகரவே இல்லை. அதே மாதிரி ரைஸும் வந்து சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி சுவையான முட்டை பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்த்தோம். முட்டை பிரியாணிக்கு ரைத்தா வச்சு சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்த் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.